நியூஸ் 18 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தைராய்டு பற்றி. ஸோ இப்போ இந்த தைராய்டுன்னும் போது நிறைய பேர் வந்து இந்த ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த தைராய்டுன்றது ஒரு கிளாண்டு, அந்த கிளாண்டு வந்து நம்ம கழுத்தில் இருக்குது. இது வந்து தைராய்டு ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் அதிகமாக செக்ரீட் பண்ணாலும் இல்லை கம்மியாக செக்ரீட் பண்ணாலும் இந்த கிளாண்டு வந்து அது நம்மளுக்கு ப்ராப்ளம். ஸோ அதுதான் இந்த ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம். ஸோ இப்போ முதல்ல ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்க எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வெயிட் ஏறிட்டே போகும். அவங்க வந்து நார்மலாக தான் சாப்பிடுவாங்க இல்லை கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வெயிட் ஏறிக்கிட்டே போகும். இல்லை அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப குளிரும். இப்போ வந்து நார்மலாக நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் குளிராது, பட் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரொம்பவே ஒரு மாதிரி குளிரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ப்ளஸ் டயர்ட்னஸ் இந்த மாதிரிலாம் இருந்தால் ஹைப்போ தைராய்டிசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதே இது வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வராங்க, அவங்க நார்மலாக சாப்பிட்றாங்க ஆனாலும் அவங்களுக்கு வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வருது, இல்லை அவங்களுக்கு அதிகமாக வேர்க்குது, இல்லை ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது அப்படின்னா அது ஹைப்பர் தைராய்டிசமாக இருக்கிறதுலாம் இதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இந்த ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் சிம்பிளாக பிளட் டெஸ்ட்லேயே கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் டாக்டரை பார்க்க போனீங்கன்னா அவங்க வந்து தைராய்டு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசமா இல்லை ஹைப்பர் தைராய்டிசமானு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஹைப்பர் தைராய்டிசம் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணலை, நம்ம அதை ஒழுங்காக கவனிக்கலை அப்படின்னா அது ஹார்ட் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், தட் இஸ் ஹார்ட் துடிப்பை வரையும் கொஞ்சம் இர்ரெகுலர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹைப்பர் தைராய்டிசம் ஆகட்டும் இல்லை இந்த ஹைப்போ தைராய்டிசம் ஆகட்டும் ப்ராப்பராக டாக்டரை பார்த்து மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கணும். அண்ட் நிறைய பேர் இந்த தைராய்டுனாலே பண்ணுற தப்பு என்னென்னா, தைராய்டுக்கு டாக்டரை பார்த்து மாத்திரைகள் எடுத்துப்பாங்க, ஒரு 1 இயர் or 2 இயர்ஸ் எடுத்து ஒன்ஸ் இந்த தைராய்டெலாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்த பிறகு இந்த தைராய்டு மாத்திரையை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க, தட் இஸ் நிப்பாட்டிடுவாங்க. அது ரொம்பவே தப்பு. ஏன்னா டிஸ்கண்டினியூ பண்ணும்போது திருப்பி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இந்த தைராய்டு மாத்திரைகள்லாம் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டால் அது நம்ம லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும். பட் நம்ம தைராய்டு லெவல்ஸ் குறைய குறைய நம்ம அந்த டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டோஸ் கம்மி பண்ணிக்கலாம். அது நீங்கள் டாக்டர்கிட்ட பீரியாடிக்கலாக செக்அப் போகும்போது டாக்டர் வந்து உங்களோட தைராய்டு லெவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவார். பட் இந்த டேப்லெட்ஸை உங்கள் டாக்டர் சொல்கிற வரைக்குமே நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பே இதுதான், டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு பின்னாடி ஃப்யூச்சரில் ப்ராப்ளம்ஸோடு திருப்பி வந்து அட்மிட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கா தைராய்டு இருக்குது, அவங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.